ஹலோ குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5th ஸ்டாண்டர்ட் Term 3ல தமிழ் புக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இயல் 3 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் மரபு தொடர்கள் பார்க்க போகிறோம். இது வந்து எத்தனாவது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 51, அதாவது 51வது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள பேஜஸ் அதாவது இயல் 1 இயல் 2 ரெண்டுமே ஏற்கனவே வீடியோஸை போட்டிருக்கேன். இயல் 3லேயும் இந்த மரபு தொடர்களுக்கு முன்னாடி வரலும் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா, நல்லா படிச்சுக்கோங்க, ஜாலியாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மரபு தொடர்கள் அப்படின்னா என்னது, ஏன் இது மரபு தொடர்கள்னு சொல்கிறாங்க, அப்படி சில எக்ஸாம்பிள் சொன்னால் புரியுமே அப்படின்னு சப்போஸ் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே கீழே விடைகள் இருக்குது. ஒன்றுன்னா பார்ப்போம். முருகன் கபிலன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு உரையாடல் போகுது, அதை நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. முருகன் வந்து கேட்குறாப்ல, அடடே கபிலா நீயா, என்னப்பா இப்போ தான் வழி தெரிந்ததா, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லி முருகன் கேட்குறாப்ல. அதற்கு கபிலன் சொல்கிறாரு, அட அதை எங்க கேட்குறீங்க, உங்க பேச்சையெல்லாம் கேட்காம கிடைத்த நல்ல வேலையை விட்டுவிட்டு வெளியூருக்கு போனேன். அந்த வேலையை தலையில வைத்து கொண்டாடினேன். ஆனால் கானல் நீரை உண்மையென்று நம்பிவிட்டேன். நான் செய்த இமாலய தவறு இதுதான். எப்பதான் கரையேறுவேனோ தெரியல. நம்ம ஊர்லயே வேலை கிடைக்குமான்னு இப்ப பஞ்சாக பறந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கபிலன் சொல்கிறாரு. அதற்கு முருகன் என்ன சொல்கிறாருனா, என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கபிலன் சொல்கிறாரு, வேற என்ன, அவசர குடுக்கையாக இருந்ததாலே ஆகாய தாமரையை உண்மைன்னு நினைச்சேன். இப்போ வருத்தப்படுறேன். நல்ல ஊதியம் கிடைக்கும்னு பார்த்தா ஒரே பித்தலாட்டமாக இருக்கு அப்படின்னு கபிலன் சொல்கிறாரு. முருகன் என்ன சொல்கிறாருனா, சரி சரி வருத்தப்படாதே, இனி எங்கேயும் போக வேண்டாம், நானே உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. எவ்வளோ ஒரு நல்ல மனசு இல்லையா? உரையாடலை படித்தீர்களா? படித்தோம். கபிலன் என்ன பேசினான் என்று புரிந்து கொண்டீர்களா? கபிலன் என்னென்ன பேசினாரு? தலையில வச்சு கொண்டாடினேன், தலையில் வைத்து கொண்டாடினேன். இமாலய தவறு, கானல் நீரை, எப்பத்தான் கரையேறுவேனோ, பஞ்சாக பறந்துகிட்டு இருக்கேன், அவசர குடுக்கையா, ஆகாய தாமரையை, பித்தலாட்டமா, இதெல்லாம் இங்க வந்து கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருக்குற வார்த்தைகள். அழுத்தம்னா கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் வந்து வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து நல்ல டார்க்கா இருக்கு, இதெல்லாம் நார்மலா இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை தான் சொல்றாங்க. அவன் தன் பேச்சில் மரபு தொடர்களை பயன்படுத்தி இருக்கிறான். அவை உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவற்றின் பொருளை முதலில் காண்போம், பின்னர் மீண்டும் அவன் பேசியதை படித்து பார்ப்போம். ஸோ இவன் இப்போ இந்த டார்க் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மரபு தொடர்கள்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டைலாக் வந்து படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் புரியல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு படித்து பார்ப்போம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. மரபு தொடர்கள் அதனுடைய பொருள், உணர்த்தும் பொருள். தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா தலை மேலே, நம்ம தலையில் அதை வச்சு கொண்டாடுறது கிடையாது. பெரிதும் மதித்தல், அந்த ஒரு இதை வந்து நம்ம பெருசாக மதிக்கிறோம், அதை தான் நம்ம தலையில் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறது. கானல் நீர், கானல் நீர்னா நல்ல வெயில் அடிக்கிற சமயத்தில், இல்லை ஓரளவுக்கு வெயில் அடிக்கிற சமயத்தில் கூட நீங்கள் ரோட்லேயோ கழனிலேயோ இல்லை வீட்டு மேலேயோ எங்கே பார்த்தாலும் தூரத்தில் வந்து தண்ணீர் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காது, வெயில் தான் இருக்கும். ஸோ கிடைக்காத ஒன்று கானல் நீர்ன்றது ஒரு பொய். அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது, ஆனால் தண்ணீர் இருக்கிறது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அப்படி தெரியும். ஸோ வந்து கண்ணுக்கு தெரியாத, கைக்கு கிடைக்காத ஒரு பொருளை நம்ம கானல் நீர் அப்படின்னு சொல்கிறோம், கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு, இமாலயம்னா இமயமலை சொல்கிறாங்க. ஸோ இமயமலை வந்து ரொம்ப 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 ஹைட் இல்லையா, உயரமானது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய தவறு அப்படின்றது தான் இமாலய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல். கரையில் ஏறுறதுன்னா ஆற்றுக்குள்ளே இருக்காங்க, அதுலேருந்து கரையேறுறது கிடையாது. ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது தான் கரையேறுதல். எப்போ தான் கரையேறுவேணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து துன்பத்திலிருந்து மீளுதல், ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது. பஞ்சாக பறத்தல், பஞ்சாக பறத்தல் அப்படின்னா
அலைந்து திரிதல். எப்படி பஞ்சு வந்து காத்துல பறக்கும், எங்க போறோம் என்ன பண்றோம்னு அதுக்கு தெரியாது, காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகும். அந்த மாதிரி வேலையை தேடி அவர் பாட்டுக்கு அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் தேடுறாரு வேலையை. அலைந்து திரிதல், அவசர கொடுக்கை, ஆராயாமல் செயல்படுதல், எது என்ன ஏதுன்னு ஆராயாம அவசர அவசரமா இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு செயல் யாராவது செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு இந்த செயல் தெரியும், தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து ஆராயாம செய்யறது செயல்படுதல், எதையுமே ஆராய்ஞ்சி இதனால என்ன நடக்கும் இப்படி பேசினா என்ன ஆகும் அப்படின்றது தெரியாம அவங்க பாட்டுக்கு செய்யறது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைனா தண்ணீர் மேலெல்லாம் வந்து அந்த படர்ந்திருக்கும், ஆகாய தாமரைன்ற ஒரு விதமான ஒரு கொடி மாதிரி இருக்கும், அதுதான் இல்லாத ஒன்று அப்படின்றாங்க. பித்தல் ஆட்டம், இது வந்து நான் செடியை சொல்றேன், இவங்க வந்து இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இல்லாத ஒன்று, ஆகாய தாமரை அப்படின்னும்போது ஆகாயத்தில் தாமரை இருக்குமா, இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இல்லாத ஒன்று. அடுத்தது பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை, என்ன ஒரு பித்தலாட்டக்காரனா இருக்கான் பாருப்பா அப்படின்னா ஏமாத்துற வேலையை செய்யக்கூடியவன். இப்போது மீண்டும் படித்து பார்த்தீர்களா, அவன் கூறியதன் பொருள் புரிந்து விட்டதல்லவா? இவ்வாறு நம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்தும் சொற்கள் பலவற்றை முன்பே நாம் அறிந்துள்ளோம். இணை மொழிகள் போன்று கருத்தாழமும் நடை அழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இவை மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அழகா ஒரு கருத்து கொண்ட ஒரு நடையழகும் கொண்ட ஒரு தொடர்களை வந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ பயன்படுத்தல, நேற்று பயன்படுத்தல, மரபு மரமாக அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழி அப்படி ஒன் பை ஒன்னா, தாத்தா தாத்தாக்கு அப்புறம் அவங்க பையன், அப்புறம் அவங்க பையன், அவங்க பையன், அவங்க பையன் சொல்லிட்டு, ஸோ மரபு மரபா வந்து நம்ம அதை வழக்கில் அந்த சொற்களை பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுதான் அவைகளை மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். எழுதிடுவோமா? கீழ்காணும் தொடர்களில் ஏற்ற மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாங்கள் டேஷ் உழவு தொழில் செய்து வருகிறோம். வாழையடி வாழையாக, விடிவெள்ளியாக. வாழையடி வாழையாக அப்படின்னா நம்ம வம்சம் வம்சமாக நம்ம தலைமுறை தலைமுறையாக உழவு தொழில் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது, அவன் ஒரு புத்தக பூச்சி. அதாவது நம் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியல, அது அனுபவபூர்வம்னு எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் புத்தகத்தில் இருக்கிறத மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு புத்தக பூச்சி, புத்தகத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி. பாரதிதாசன் கவிதை உலகில் டேஷ் பறந்தார், கொடி கட்டி பறந்தார். பொறுத்துக, கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது, வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர், பொய் அழுகை. குரங்கு பிடி விடாபிடி, நீர்மேல் எழுத்து மறைந்து போதல். காலை வாரிவிடுகிறது, இம்மரபு தொடர் கீழ்காணும் எந்த தொடருக்கு பொருத்தமாக அமையும்? காலம் பொன் போன்றது இல்ல, காலை எழுந்தவுடன் தூக்கம் நம்மை இல்ல, மறதி நம்மை அடிக்கடி காலை வாரிவிடுகிறது. இங்க வந்து நீங்க காலை வாரிவிடுகிறதுன்னு எழுதிக்கோங்க. நமக்கு அடிக்கடி மறந்து போகும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து சொல்றோம், வாரிவிடுகிறது. எனக்கு மவுஸ் பிடிச்சி எழுதுறது வந்து கஷ்டமா இருக்கு, நீங்க அந்த அழகா உங்களுடைய முத்து போன்ற எழுத்துக்களால எழுதிக்கோங்க சரியா? மலையேறி விட்டது, இம்மரபு தொடர் குறிக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. மலையேறி விட்டது அப்படின்னா அந்த காலம் தான் மலையேறி போச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மாற்றம் பெறுதல்ல தான் மலையேறி போச்சு. வினாக்களுக்கு விடையளிக்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், மரபு தொடர் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக.
இணை மொழிகள் போன்று கருத்தாழமும் நடை அழகும் கொண்ட தொடர்கள் மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவது மரபு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு காணல் நீர். ரெண்டாவது க்வெஸ்சன், பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக. தோளிருக்க சுளை விழுங்கி, தோல் இருக்கும்போது சுளை விழுங்குறானே அப்படின்ற மாதிரி என மரபு தொடர். எளிய வழியை பின்பற்றி வாழ்பவனின் வாழ்க்கை தோளிருக்க சுளை விழுங்கி போல் புத்தியுள்ளவன் ஆவான். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதை விட இன்னும் சூப்பராக இந்த தொடரை யூஸ் பண்ணி எழுத முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. மதில் மேல் பூனை. கண்ணன் மதில் மேல் பூனை போல் படிப்பில் ஒரு நிலை இல்லாமல் இருந்தான். இங்கே அங்கேயும் இங்கே அங்கேயும் போய்கிட்டு இருக்கான். அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக. இதுக்கிடையில் வர்றது வந்து மொழியை ஆள்வோம்னு சொல்லிட்டு கேட்டல். அன்புடைமை அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருளை கேட்டறிக. மனித நேயத்தை உணர்த்தும் கதைகளை கேட்டறிக. பேசுதல், என்ன பேசணும், உனது வாழ்வின் உயர்வுக்கு எந்தெந்த பண்புகள் உதவியாக இருக்கும், கலந்துரையாடுக. அன்னை தெரசாவின் தொண்டுகளை பற்றி 5 மணித்துளி பேசுக. படித்தல், என்ன படிக்கணும், அண்ணல் காந்தியடிகள் அன்னை தெரசா ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களை படித்து அறிக. நீங்கள் செய்தித்தாளில் படித்த மனிதநேய செயலொன்றை வகுப்பில் கூறுக. எழுதுதல், என்ன எழுதணும், சொல்ல கேட்டு எழுதுக. பெண்ணின் பெருமையை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பெயரால் விருது வழங்கப்படுகிறது. கவிஞர் வாணிதாசன் புதுச்சேரியை சேர்ந்தவர். வானம் வசப்படும் என்ற நூலை எழுதியவர் பிரபஞ்சன். அடுத்தது சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பொறுமை, நூல்கள், தமிழ்மொழி, அன்பு, கவிஞர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோமா, ஒரு தொடரில் வந்து இந்த சொல்ல பயன்படுத்தி எழுத சொல்கிறாங்க. நிலத்தை போல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், இதில் வந்து பொறுமை வந்திருக்கு இல்லையா. நூல்கள், நூலகத்தில் பல துறை நூல்கள் பெருகி இருக்கும். தமிழ்மொழி, நம் தமிழ்மொழி மிகவும் தொன்மையானது. அன்பு, எல்லோரிடமும் அன்புடன் பழகுதல் வேண்டும். கவிஞர், 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பாரதியார் பெரும்புகழ் பெற்றவர். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுள் பாரதியார் பெரும்புகழ் பெற்றவர். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துகளை வந்து இந்த பக்கம் கவிஞர்கள், இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம மேட்ச் பண்ணோம். பாரதியார் குயில் பாட்டு, பாரதிதாசன் தமிழ் இயக்கம், வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் என் தமிழ் இயக்கம், பிரபஞ்சன் வானம் வசப்படும். அடுத்தது அண்ணல் காந்தியடிகளின் உள்ளம் கவர்ந்த குஜராத்திய பாடலின் தமிழாக்கம். ஸோ காந்தியடிகளுக்கு வந்து குஜராத்திய பாடல் வந்து ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்குது போல, அதனுடைய தமிழாக்கம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தீமை செய்தவருக்கும் நன்மை செய், எல்லாரும் ஒன்று என்பதை கூறும் மனிதநேய பாடலை படித்து உணர்க. உண்ணும் நீர் தந்த ஒருவனுக்கு கைமாறாய், விண்ணமுதை போல் அன்னம் விரும்பி படைத்திடுவாய். அன்போடு கும்பிட்டால் அடிபணிந்து நீ தொழுவாய், செம்பான காசுக்கு செம்புனை தந்திடுவாய். உயிர் காத்தோன் துன்பத்தை உயிர் கொடுத்து நீ துடைப்பாய், செயலாலும் சொல்லாலும் சிந்தனையாலும் சிந்தனையினாலும் பெரியோர் சின்னஞ்சிறுவி உதவி செய்தவர்க்கு எந்த என்னாலும் 1க்கு 10 ஓவந்து செய்வர் பேருதவி. வையத்தார் எல்லாரும் ஒன்றெனவே மாண்புடையோர், ஐயப்பாடின்றி அறிந்திருக்கும் காரணத்தால் இன்னா செய்தாரை ஒறுக்க அவர்னான நன்னயம் செய்து விடுவர் இந்த நானிலத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கான். நமக்கு என்னதான் தீமை செஞ்சாலும் அவருக்கு வந்து நன்மையே செய்யுங்க, அவன் வந்து எனக்கு அப்படி பண்ணிட்டான் அதனால அவனுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இன்னும் மோசமாக தான் அவனுக்கு செய்வேன் அப்படின்ற அந்த உணர்வுகளை விட்டுட்டு அவனுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்ணும் நீர் தந்த ஒருவனுக்கு, அதாவது சாப்பாடும் நீரும் தந்த ஒருவனுக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப பசியில் இருக்கீங்க இல்லை ஒரு தண்ணி தாகத்தில் இருக்கீங்க அப்படின்னும் போது யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைமாறாய், விண்ணமுதை போல் அன்னம் விரும்பி படைத்திடுவாய். நிறைய 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 அந்த பசியில் நீங்கள் இருக்கும்போது வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு கைப்பிடி சாப்பாடு அந்த நேரத்தில் கொடுத்தாலும் அவர்கள் வந்து தெய்வமாக உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கைமாறு செய்யணுமா, விண்ண முற்றளவுக்கு விண்ணமுது
வானத்தில் இருக்கக்கூடிய அமுது போல வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தனது கைமாற செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்போடு கும்பிட்டால் அடிபணிந்து நீ தொழுவாய். அன்போடு யாருன்னா கும்பிட்டாங்க அப்படின்னா அடியோ அடிபணிந்து நீயும் தொழுவாய். செம்பான காசுக்கு, அதாவது செம்பு காசுக்கு செம்பொன்னை தந்திடுவாய். செம்பொன்ன தரணுமா. உயிர் காத்தோன் துன்பத்தை உயிர் கொடுத்து நீ துடைப்பாய். உயிர் போகிற நேரத்தில் யாராவது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, உங்களுடைய துன்பத்தை போக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிர் கொடுத்து நீங்களும் அதே மாதிரி கைமாறு செய்யுங்க. செயலாலும் சொல்லாலும் சிந்தனையினாலும் பெரியோர், அதாவது செயலால சொல்லால சிந்தனையால எல்லாருமே வந்து உயர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து சின்னஞ்சிறு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கும் எப்பவுமே நீ ஒன்று, அவங்க ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நீ அதுக்கு 10 உதவி செஞ்சு அவங்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று தான், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்க காரணத்தினால, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடுவர் இந்த நானிலத்தே. ஸோ இந்த உலகத்தில் இருக்கவங்க என்ன தான் வந்து நமக்கு தீமைகளை செஞ்சாலும் அவர்கள் வெட்கப்படும்படி நம்ம அவங்களுக்கு நல்லதே செஞ்சிடணும் அப்படின்றத அழகா சொல்றாங்க. பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. அழகன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு சென்றான். அங்கு அனைவருடனும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்டாக இருந்தான். இதுல இருந்து கலர் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள் இல்லையா. இதற்கு தமிழ்ல எழுத சொல்றாங்க. அதுக்கு அழகன் நண்பர்களோடு விளையாட்டு திடலுக்கு சென்றான். அங்கு அனைவருடனும் சந்தோஷமாக மட்டைப்பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். இந்த பாடலை நிறைவு செஞ்சிடுவோமா? அம்மா இங்கே வந்தாங்க, அன்பாய் இருக்க சொன்னாங்க. நானும் அதை கேட்பேன், அதன்படியே நடப்பேன். அப்பா இங்கே வந்தாங்க, அடக்கமாய் இருக்க சொன்னாங்க. நானும் அதை கேட்பேன், அதன்படியே நடப்பேன். மாமா இங்கே வந்தாங்க, மரியாதையா இருக்க சொன்னாங்க. நானும் அதை கேட்பேன், அதன்படியே நடப்பேன். பாட்டி இங்கே வந்தாங்க, பாசமா இருக்க சொன்னாங்க. நானும் அதை கேட்பேன், அதன்படியே நடப்பேன். அழகா இருந்ததுல பாடல். இப்ப அடுத்தது பின்வரும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கபடி விளையாட்டு மன்றம் அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஒரு நற்செய்தி. இலவச பயிற்சி. எங்க இடம் அண்ணா விளையாட்டு மைதானம் சென்னை. காலம் மாணவர் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மாணவியர் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. வினாக்கள். நீங்க மேல வந்து இப்ப படிச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இங்க வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே படித்தது என்ன? இது வந்து ஒரு விளம்பரம். இங்கே இது நடக்க போகுது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க, அது ஒரு விளம்பரம். பயிற்சி அளிக்கப்படும் விளையாட்டு இது கபடி. மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி வழங்கப்படுகிறது? காலை 9 மணி முதல் 11 மணி வரை இல்லையா. ஸோ 2 மணி நேரம், 9க்கு அப்புறம் 10, 11. மைதானம், இந்த சொல்லுக்குரிய பொருள் எது? மைதானம்னா அது ஒரு விளையாட்டு திடல், பெரிய இடமா இருக்கும். விளம்பரத்தில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? கபடி விளையாட்டு பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. கபடி விளையாட்டில் மாணவர் மட்டுமே சேர்த்து கொள்ளப்படுவர். கபடி விளையாட்டு நடைபெறும் இடம் பெரியார் விளையாட்டு மைதானம். இதுதான் சரியானது. கபடி விளையாட்டு பயிற்சி வந்து இலவசமாக கற்றுத்தராங்க, அதற்கான விளம்பரம் தான் அது. மொழியோடு விளையாடு. குறுக்கெழுத்து புதிர். ஸோ இங்க வந்து இடமிருந்து வளம், கீழிருந்து மேல், வலமிருந்து இடம். இடமிருந்து வலம்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், கீழிருந்து மேல்னா கீழிருந்து மேல, வலமிருந்து இடம்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், குறுக்கும் நெடுக்குமாக. அது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி வேணா இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட், இவர் எட்டயபுரத்து கவிஞர். யாரு? பாரதியார். இது வந்து ஒன்று. அடுத்தது, இது வெண்ணிற பறவை. எது? இது வெண்ணிற பறவை, புறா. இது இரண்டு. தூக்கத்தில் வருவது
இது கனவு, இடமிருந்து வலம். இது வந்து மூன்று. அடுத்தது கீழிருந்து மேல், புத்தகத்தை குறிக்கும் சொல் நூல். கீழிருந்து மேல் இது வந்து நாலாவது. அடுத்து அஞ்சு, பாராட்டி வழங்கப்படுவது வலம் இருந்து இடம். ஸோ இந்த பக்கத்துல இருந்து இந்த சைடு விருது. இது வந்து அஞ்சு. அடுத்தது மக்கள் பேசுவதற்கு உதவுவது மொழி. இது ஆறு. அடுத்தது சுதந்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல் விடுதலை. இது ஏழாவது. முத்தமிழில் ஒன்று நாடகம். ஸோ இது வந்து குறுக்கில் இருக்கு பாருங்க, இங்கேருந்து இங்கே நா ட க எம். இது வந்து எட்டாவது. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம் ஜாலி. அடுத்தது குறிப்புகள் கொண்டு விடை எழுதுக. இங்கே வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம விடை எழுதணும். சரியா? தலைகீழாய் என் வீடு, தூக்கணாங்குருவி தலைகீழாக கொடுக்கட்டும். என் பார்வை கூர் நோக்கு, ஷார்ப்பாக இருக்கும் என்னுடைய பார்வை, கழுகு. நானும் ஒரு தையல்காரி, சிட்டுக்குருவி. வருமுன் வறுமீன் வரும் வரை காத்திருப்பேன், கொக்கு. எனக்கு வீடு கட்ட தெரியாது, குயில். பாரதியார் இதுல இருந்து பார் ரதி இதை பிரிக்கலாம். அடுத்தது மணி கொடி, மணி கொடி மணி. பாவேந்தர் பார் வேந்தர் வேர் பா. நாடகம் நாகம் கடம் நாம். விடுதலை விடு தலை விலை தவிட. அடுத்தது சொற்களை கொண்டு புதிய தொடர் உருவாக்குக. இந்த சொல்லை பயன்படுத்தி புதுசாக நம்மளை தொடர் வந்து உருவாக்க சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்களே கொடுத்துருக்காங்க. உண்மை, நாம் எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும். பெருமை, தமிழர் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். பாடல், பாரதிதாசனின் பாடல் வரிகள் புரட்சி மிகுந்ததாக உள்ளது. நாலு, நாடகம், இயல் இசை நாடகம் ஒன்றும் சேர்ந்ததே முத்தமிழ் ஆகும். தோட்டம், எங்கள் தோட்டத்தில் காய்கறிகள் விளைச்சல் அதிகமாக உள்ளது. பரிசு, விளையாட்டில் வெற்றி பெற்றவரை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது. மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு தொடரில் சொற்கள் வந்து, அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும். பெருமை பாரதிதாசன் தமிழுக்கு சேர்த்துள்ளார். இது வந்து எப்படி கரெக்டாக எழுதணும்? பாரதிதாசன் தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். பறவை அழகான புறா, புறா அழகான பறவை. தமிழ் உண்டாகிறது மேல் ஆர்வம், தமிழ் மேல் ஆர்வம் உண்டாகிறது. போற்றும் உலகம் எழுத்தாளர் உயர்ந்த, உலகம் போற்றும் உயர்ந்த எழுத்தாளர். அடுத்தது அறிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. மனித நேயம்ன்ற தலைப்பில் பாரதியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்பென்று கொட்டும் முரசே, மக்கள் மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால். இங்கே எல்லாருமே சமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு முரசை வந்து கொட்ட சொல்கிறாங்க. இன்பங்கள் வந்து எல்லாருக்கும் பெருகும் இங்கே எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினச்சோன்னா. ஓகேவா? உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவேன், நல்ல நல்ல நூல்களை தேடி படிப்பேன், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். ஒரு வருஷமும் மரக்கன்றுகளை நம்ம கண்டிப்பாக நட்டு வளர்க்கணும். அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செயல் திட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய கவிஞர்களுள் ஐவரின் படத்தை ஓட்டி ஒவ்வொருவரையும் பற்றி ஐந்து வரிகள் எழுதி வருக. தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நிறைய கவிஞர்கள் வந்து உதவியிருக்காங்க இல்லையா, துண்டாற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய படத்தை ஒட்டி அவர்களை பற்றி ஒரு ஐந்து வரிகள் வந்து எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஜாலியாக எழுதிட்டு வாங்க. அகரமதிலே கொடுத்துருக்காங்க. அநியாயம், நேர்மையின்மை, ஆணை, கட்டளை, இரவல், கடன், ஊழ், வினை, பயன், விதிப்பயன், கஞ்சத்தனம், பிறர்க்கு கொடுக்க மனமில்லாத, கட்டுக்கடங்கா அளவில்லாத, களிறு ஆண் யானை, கும்பிடு வணங்கிடு, குன்றா புகழ் குறையாத புகழ், கொடைப்பண்பு வள்ளல் தன்மை, கைமாறு பதிலுதவி, சன்மானம் வெகுமதி, சிந்தை எண்ணம், தகனம் எரியூட்டுதல், தண்டித்தல் ஒறுத்தல், தண்டோரா முரசறைந்து அறிவித்தல், தரணி உலகம், துயர் துன்பம், நங்கை பெண், நல்குதல் வழங்குதல், நாணயம் நேர்மை, நானிலம் உலகம், நீடூடி நீடூழி
நீடுழி வாழ்க அப்படின்வாங்க, நெடுநாள் வாழ்க அப்படின்னு அர்த்தம். பரிவு அன்பு, பற்று விருப்பம், பார் உலகம், பேழை பெட்டி, மரியாதை மதிப்பு, மாண்பு பெருமை, மாறி மழை, மேனி உடல், வன்மை வலிமை, விண்ணமுதம் மழைநீர். விண்ணமுதம்னா மழைநீர்மா. விருது பட்டம், வையத்தார் உலகத்தார். இதோட நம்ம இயல் மூன்று முடிச்சிட்டோம். ஜாலி ஜாலியாக படிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.